உட்காருவதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேலையில இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க என்னோடு கூட அமர்ந்து ஆண்டவர் நாமத்தை நாம் இந்த காலையில் தேடுவோம் கத்தர் பெரியவர் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரையும் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் நீர் பெரியவர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் மக்கள் நன்றி சொல்றோம் நாங்கள் ஆண்டவரை இப்போது இந்த காலிலும் பாதத்திலே அமர்ந்து உம்மை தேடுகிறோம் நீர் பெரியவர் என்று உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு காலை ஒரு மிஷினரியை குறித்து நாங்கள் யோசிக்கும்போது நீரியங்களோடு பேசுவேறாக இன்றைக்கு காலையில் ஒரு வேத வசனத்தை எங்களுக்கு அடிப்படையான வசனம் என்று எடுத்து நாங்கள் அதில் சற்று தியானிக்கும் போது எங்களோடு கூட இருப்பேராக உக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் பிரசனத்தினால் இந்த காலையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் என்று செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் 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 கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் இந்த காலையில் நான் உங்களோடு கூட ஒரு மிஷனரியை குறித்து நான் பேச போகிறேன் அருமையான ராபர்ட் அலெக்சாண்டர் ஜெஃப்ரி என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இவரை குறித்து நான் எல்லா ஊழியக்காரர்களை குறித்தும் உங்கள் கிட்டே சொல்லுவது போல இந்த ராபர்ட் அலெக்சாண்டர் ஜெஃப்ரியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஒரு வேலை நான் பேசும் காரியத்தை கேட்ட பின்பு நீங்களும் இன்டர்நெட்டில் போய் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி இவரை குறித்து இன்னும் ஏராள கற்றுக்கொள்ளுங்களேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக இன்றைக்கு ரொம்ப சீக்கிரமாக இவரை குறித்து சில காரியம் சொல்லுகிறேன் கேளுங்கள் இவர் பிறந்தது பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொ எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு இவர் மறித்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு இவர் பிறந்தது எங்க தொரொந்தோ கனடாவில் பிறந்தவர் இவர் இவரை குறித்து கொஞ்சம் சொல்வதற்கு முன்பு இவருடைய தகப்பனை குறித்து உங்களுக்கு நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன் இவருடைய தகப்பன் அருமையான ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இவர் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஸ்தாபித்து கனடா த்ரோந்தோ குளோப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி பெரிய அளவில் ஆகி அந்த கம்பெனி இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு சின்ன பேர் மாற்றத்தில் ஒரு பெரிய கம்பெனியாகி விளங்கி வருகிறது த குளோப் அண்ட் மெயில் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி இந்த கம்பெனியுடைய பெரிய ஒரு அதிகாரி நல்ல பணக்காரர் நல்ல வசதியானவர் கிறிஸ்தவ குடும்பம் தான் ஆனால் வசதி ஏறாலும் இந்த அருமையான ராபர்ட் அலெக்சாண்டர் ஐயாவுடைய மண் தகப்பனுடைய மனசில் இருந்த ஒரு பெரிய ஆசை என்னன்னா அவருடைய மகனை எப்படியாவது நல்லா படித்து ஒரு மேதையாக்கி அவர் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சிஇஓவாக ஆக்கி விட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான மகனை நல்லா படிக்க வைத்தாராம் நல்லா படிக்க வைத்து நல்ல ஒரு அறிவான ஒரு பயனாக வரணுன்ட்டு அவர் அதிகமாகி விரும்பினார் ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராபர்ட் அலெக்சாண்டர் ஜெஃப்ரியுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்றதை நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு புரியுதோ அல்லது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையே எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்க ஆண்டவர் இப்படியும் தேவதாசர்களை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் இவர் மிஷினரியாக இந்த ராபர்ட் அலெக்சாண்டர் ஜெஃப்ரி சைனா தேசத்துக்கு போயிருந்தார் அவர் எத்தனை ஆண்டு தெரியுமா மிஷினரியாக சைனா தேசத்தில் இருந்தார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இவர் சைனா தேசத்தில் மிஷினரியாக இருந்தார் அது மட்டும் அவர் இந்தோனேஷியாவில் வியட்நாமில் இப்படி பல பகுதியிலையும் ஊழியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அவருடைய அடிப்படையான ஊழிய இடம் சைனா இந்த சைனா தேசத்தில் தான் இவர் ஊழியம் செய்தார் ஆராய் இது போகட்டுமே நான் உங்களுக்கு இவரை குறித்து சற்று விவரித்து பேசுகிறேன் கேளுங்கள் இவர் எப்படி இவருக்கு ஊழிய வா வாஞ்ச வந்தது இவர் பதினாறு வயதாக இருக்கும்போது இவருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் அவர் சிம்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான இவருடைய டீச்சர் அவர் ஏபி சிம்சன் என்று சொல்வார்கள் இந்த சிம்சன் ஆனவர் இவர் ஆண்டவரைக்குள்ளார அருமையான இந்த ராபர்ட் அலெக்சண்டரை நடத்தினாராம் பதினாறு வயதாக இருக்கும்போது இவரை ஆண்டவருக்குள்ளார நடத்தினாராம் அப்போது இவர் ஆண்டவருக்குள்ளார நடத்தப்பட்டு ஆண்டவரே இந்த ராபர்ட் அலெக்சாண்டர் அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னதை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம் பார்த்திங்களா சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய முடியும் பார்த்திங்களா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சண்டே ஸ்கூலில் தொடப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவருடைய தாசன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் தொடர்ந்து இவரை குறித்து சொல்ல விரும்புகிறேன் இவர் ஆண்டவரால் பதினாறு வயதில் தொடப்பட்டு ஆனால் இருபது வயது ஆகும்போது மறுபடியும் அதே ஏபி சிம்சன் என்று சொல்லப்பட்ட அவருடைய சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்த இவர் ஒரு நாள் பிரசங்கிக்கும் போது இந்த சிம்சன் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட இவர் இருபது வயசாக போது ஒரு நாலு ஆண்டுக்குள்ளார திரும்பி அதே சிம்சனுடைய பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு ஊழிய மிஷினரியாக போக வேண்டும் என்று சொல்லி மனசுல வைராக்கியம் கொண்டு தீர்மானம் பண்ணிட்டாராம் இவங்க அப்பா கிட்ட ஓடி போய் சொன்னாராம் அப்பா ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் இப்போ நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வதற்கு ரொம்ப வாஞ்சி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கே போக போகிறேன்னு தெரியுமா நான் ஆண்டவர் என் மனசில் ஏவினார் நான் சைனாவுக்கு போக போகிறேன்னு சொல்லி அவர் சொன்னாராம் அவங்க அப்பா பயங்கர கோபம் கொண்டாராம் ஏன்னா அப்பாவுடைய மனசில் இருந்த ஒரு பெரிய ஆசை என்னங்க இவனை ஒரு பெரிய பட்டதாரி ஆகி இவருடைய கம்பெனியில் இவனை பெரிய ஆளாக ஒரு சிஇஓவாக வைக்கணுன்னுட்டு அவர் சொப்புன கண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே பையனும் ஆண்டவரால் தொடப்பட்டு அவருடைய மனசில் என்ன வந்துருச்சுங்க ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சு அவங்க அப்பா சொன்னாரா நீ ஊழியத்துக்கு போகிறதா இருந்தா நீ போவதற்கு நான் உனக்கு எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டேன் உனக்கு பண உதவி செய்ய மாட்டேன் நீ அப்படியே சைனாவுக்கு போயிட்டு கூட திரும்பிக்கிட்டு நீ வரணுன்னா உனக்கு டிக்கெட் போட்டு உன்னை வர வச்சுடுவேன் ஆனால் ஒரு நாளும் உன்னை போவதற்கு நான் டிக்கெட் போட மாட்டேன்ட்டு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாராம் ஆனால் இவர் மனசில் என்றைக்கி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுன்ற ஆசை வந்துருச்சோ அன்றையில் இருந்து இவர் எழும்பி விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டில் இவர் புறப்பட்டாராம் இவர் இந்த மிஷன் ஸோ அலையன்ஸ் மிஷன் சோடு கூட சேர்ந்து இவர் சைனா தேசத்தில் போய் கால் வைத்தார் அங்கே சைனா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஊ சோ என்று சொல்லப்பட்ட ஒரு பகுதி ஊசோ என்ற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார் ஆண்டு ஸ்தோத்திரம் இவருடைய ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமாய் ஆண்டவர் நடத்தினார் இவர் நல்ல படித்து நல்ல கல்வி உயர்வு இருந்தபடியினாலே இவரை நல்ல மிஷன் ஸ்தாபனத்தில் இவர்கள் பயன்படுத்தி மிஷன்ஸ் ஊழியத்தை விரிவுபடுத்தினார்களாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அவர் பிரசங்கம் பண்ண போவதில் இருந்து இரவு வேலையில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்துகிறதுல இருந்து இப்படி ஆண்டவர் மிக வல்லமையாய் இவரை பயன்படுத்தினாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இவர் அந்த தேசத்தில் கூட ஒரு பைபிள் ஸ்கூல் ஒன்றை ஆரம்பித்தாராம் அந்த பைபிள் ஸ்கூல் ஒரு செமினரியாய் மாறினதாம் பயங்கர ஊழியங்களை செய்தார் இவர் செமினரியாய் இந்த பைபிள் ஸ்கூலில் ஆண்டவர் நாமத்திற்கு அலையன்ஸ் பைபிள் செமினரி என்று ஹாங்காங் சைனாவோடு இணைந்து இந்த பைபிள் ஸ்கூலை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக நடக்கிற ஒரு பைபிள் ஊழியம் பிரியமான தேவனுடைய பிள்ளையை கத்தர் பெரியவர் இவரை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார் இவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு கிருபை என்னன்னா தலைமைத்துவத்தின் ஒரு கிருபியை ஆண்டவர் இவருக்கு கொடுத்திருந்தாராம் இவர் வியட்நாம் தேசத்தில் கூட போய் ஊழியம் செய்திருந்தபடியினாலே வியட்நாம் தேசத்திலே அவர்கள் அவர்களுடைய ச ஒரு ஊழியத்திற்கு ஒரு சுப்ரிண்டெண்டாக அவர் நியமித்திருந்தார்களாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தெய்வ மனுஷங்க இவர் கத்தர் பெரியவர் என்ன செய்தார் அவங்க அப்பா அவனை பெரிய ஆளாக்குன்னு சொல்லி அவனை பணத்துக்கு குறைவு இல்லாமல் அப்படி வசதியாக இருந்த ஒருவன் எல்லாத்தையும் பணி வைத்துட்டு ஆண்டவர் ஒருவர் மேலே அவனுக்கு அன்பு இருந்தபடினாலங்க எல்லாத்தையும் குப்பை எண்ணி எண்ணி அவன் ஆண்டவருக்குன்னு சேவைக்கு போயிட்டாங்க அதை நான் யோசிக்கும் போது என் இறுதியத்துக்குள்ளார நான் களி கூர்ந்தேன் கத்தர் பெரியவருங்க இப்படிப்பட்ட தாசர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் இந்த அருமையான ராபர்ட் அலெக்ஸாண்ட் ஜெஃப்ரி அவர் சின்ன வயதாக இருக்கும் போதே அவருக்கு இனிப்பு நீர் ப்ராப்ளம் இருந்துச்சாம் இருதியத்துலேயும் அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்ததாம் ஆனால் கத்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் இவரை சிறப்பாக தான் நடத்தினார் இவரை ஆண்டவர் வல்லமையாகவும் நடத்தினார் ஆண்டவர் பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு வரும்போதுங்க அப்போ இந்தோனேஷியாவில் ஊழியத்திற்குண்டு போயிருக்கிறார் ஏன்னா இவர் சைனாவில் ஊசோ என்ற பகுதியில் அவர் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஊழியம் செய்து கொண்டு அவர் இந்தோனேஷியா வியட்நாம் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் போயிட்டு வருவார் இல்லையா அப்போ இந்தோனேஷியாவில் அவர் போய் சில நாட்கள் அங்கே தங்கி அவர் ஊழியம் செய்வதற்கு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு அந்நாட்களிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஜப்பான் அவர்கள் வந்து இந்தோனேஷியா பகுதியை பிடித்தார்கள் இவர் இருந்த இடத்திலே இவரை உடனடியாக கைது இவரையும் இவருடைய மனைவியையும் இவருடைய மகளையும் கைது செய்தார்கள் இது நைன்டீன் ஃபோர்ட்டி டூ இந்த நைன்டீன் ஃபோர்ட்டி டூவில் பிடிப்பட்டவர் இவரை சிறையிருப்புக்குள்ளார கொண்டு போனார்கள் சித்திரவதை பண்ணார்கள் ஆனாலும் பிரியமானவர்களே கத்தர் இவரோடு கூட இருந்தது உண்மை எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை தேடினபடியினாலே அவரோடு கூட ஆண்டவர் இருந்தார் ஆனால் இவருடைய முடிவு எப்படி தெரியுமாங்க அவர் ஜப்பனீஸால் பிடிப்பட்டு சிறைச்சாலையிலே அவதிப்பட்டு இவரை குறித்து சொல்லுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஆண்டு அவருடைய இறுதிய பலவீனத்தினால அவருடைய டைபிட்டீஸ் பிரச்சனை அதிகரித்தபடியினாலே மறித்து போனாராம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று உயிர் பணி வைத்து முப்பத்தி அஞ்சு வருஷம் வைத்த காலை பின்னோக்கி பார்க்கல அவர் வசதிய நாடில் அவர் துறந்தோல அவரை தகப்பன் விட்டு சென்ற ஆஸ்திகளை அவன் தேடலை அவன் தேவனை தேடினான் தேவன் அவரை ஆசீர்வதித்தாராம் எத்தனை பெரிய காரியங்க இன்னைக்கு ஆண்டவர் இப்படி நம்முடைய வாலிப பிள்ளைகளை எழுப்பட்டோம் இப்படி நம்மை ஆண்டவர் எழுப்பட்டோம் வாருங்கள் ஆண்டவருக்கென்று சாதனைகளை செய்வோம் கத்தர் பெரியவர் அமேன் அமேன் உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற வேத வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து உரைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் மற்றையோ ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு நான் நம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய வேத வாக்கியமாக நான் எடுத்திருக்கிறேன் ஐவ் டேக்கன் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ என்னோடு கூட கவனியுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நான் ஆங்கிலத்திலும் இந்த வேத வாக்கியத்தை இப்போது வாசிக்கிட்டா என்னோடு கூட கேளுங்களே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஐ வாண்ட் யூ டஸ் இட் It says, பட் சிக் ஃபர்ஸ் இஸ் கிங்டம் என்ஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ அஸ் வெல் வேதவாசனம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் கத்தருக்கு மகிமைங்க வாங்க இப்படிப்பட்ட அடப்பட்டிருக்கிற காலத்தில் கத்திரை தேடுவோம் நீதியான காரியங்களை செய்வோம் கத்திருக்கென்று வைராக்கியமாக வாழ கற்றுக்கொள்வோங்க முதல்ல அவருக்கு இடம் கொடுப்போம் வேதத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்கிறார் முதல் இடம் அவருக்கு ஏன்னோ ஆண்டவருக்கு தேவையான இடம் முதல் இடம் அவர் எதை எதிர்கேட்கிறார் பிரியமானவர்களே அவரே நம் முன்வைக்கும்படிக்கு கேட்கிறார் அல்லே லூயா ஏன்னோ த பைபிள் இன் எவ்ரி எவ்ரி பார்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் கிவிங் காட் giving God கிவிங் காட் தி ப்ரயாரிட்டி give him தி priority? நீங்கள் கொடுப்பீங்களா அவருக்கு முதல் இடம் கொடுத்து பாருங்களே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் இந்த வசனத்தை கோடிடாமல் இருக்கிறீங்கன்னா கோடிட்டு கொள்ளுங்கள் இந்த கையெப்படி உயர்த்தி கொள்ளுங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த காலையில் நாங்கள் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்திலே அமர்ந்து இன்றைக்கு ராபர்ட் அலெக்சாண்டர் ஜெஃப்ரியை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை கிருபை செய்த தன் உயிரையே பண்ணி வைத்தாரே ஆண்டவரே ஆண்டவரே ஊழியத்தில் கை வைத்த மனுஷன் பின்னிற்று பார்க்கலியா ஆண்டவரே இப்படி எங்களை எழுப்புவே இப்படி எங்களுக்கும் வாஞ்சை தருவேராகு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் 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 காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ இன்றைக்கு என்னோடு கூட இந்த ஜபத்தில் கலந்து கொண்டீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க உங்களுக்கு நல்லதை செய்வார் ஐ நோ காட் வில் டூ கிரேட் திங்ஸ் ஃபர் யூ இ லவ்ஸ் யூ சோ மச் ஓகே நீங்கள் ஆண்டவர்க்கென்று பிரயாசப்படுங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தேவ சமூகத்திலே நீங்கள் தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் யோர் டைம் பட் த லிட்டில் வைல் பி ஸ்பென்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் லெட் இட் பி இன பிரஷ் ஒன் யூ கேன் கண்டினியூ இன் யோர் ப்ரேயர் கட் பிளஸ் யூ கட் பிளஸ்